ஸ்ரீ குருபியோ நமக. சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? மாத்திரை என்றால் என்ன, எந்தெந்த எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நால் வகை குறுக்கங்கள், என்ன அந்த நால் வகை குறுக்கங்கள் என்னன்றத பார்த்தோம். சரிங்களா? இப்போ அதில் ஒவ்வொரு குறுக்கமாக எடுத்து நம்ம விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்களா, ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம், ஐகார குறுக்கம். குறுக்கம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், குறுகி ஒழித்தல். அதாவது தன்னுடைய ஒரு எழுத்து அதுக்கு எவ்வளோ மாத்திரை இருக்கோ அந்த மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி குறுகி குறைந்து சொல்கிறோம் இல்லையா, அது குறைந்து ஒழிப்பது தான் குறுக்கம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நான் பார்த்துருக்கேன்னா, முதல் வகையில் ஐகார குறுக்கம் என்ன பார்த்தோம், ஐகார குறுக்கம். இப்போ இந்த ஐக்கு எத்தனை மாத்திரை, இந்த ஐகார குறுக்கம் இருக்கு இல்லையா, ஐகாரம்னா ஐயுடைய வரிசை, ஐயுடைய வரிசை. ஓகேங்களா? சரியா? இப்போ இதுக்கு எத்தனை மாத்திரை நம்ம பார்த்தோம், இரண்டு மாத்திரை. ஐக்கு எத்தனை மாத்திரை, இரண்டு மாத்திரை. ஐ நெடில் தானே, நெடிலுக்கு எத்தனை மாத்திரை வரும், ரெண்டு மாத்திரை. இப்போ அதனுடைய வரிசை என்னென்ன, கை முதல் நெய் வரை அந்த வரிசையும் எத்தனை மாத்திரை வரும், ஐ அதுலேருந்து கையிலேருந்து நெய் வரை பார்ப்போம். இதனுடைய வரிசை இல்லையா, இந்த வரிசைக்கும் எத்தனை மாத்திரை தான் வரும்னு நம்ம பார்த்தோம், ரெண்டு மாத்திரை. ஒவ்வொரு எழுத்துக்கும் ரெண்டு மாத்திரை வரும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஐ வந்தாலும் ரெண்டு மாத்திரையான நெடில், கைங்கைச்சை சொல்கிறோம் இல்லையா, கையிலேருந்து நெய் வரை இதுவும் ரெண்டு மாத்திரை. சரிங்களா? இப்போது இது வந்து எங்கே குறுகி ஒழிக்கும் என்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறுகி எங்கே அதனுடைய மாத்திரை அளவு குறைவாக ஒழிக்கிறது, குறைவாக ஒழிக்கிறது நம்ம குறுகி ஒழிக்க சொல்கிறோம், எங்கே குறைஞ்சி ஒழிக்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஐ கை வச்சுக்கோங்க, பை மை அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஐ இல்லை ஐ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் தனித்தனியாக, ஐ தனியாக இப்போ கை இந்த மாதிரி தனித்தனியாக வந்தால், தனித்து வரும்பொழுது, தனித்து வரும்பொழுது சொல்கிறோம் இல்லையா, அது தனித்தனியாக வந்துச்சுன்னா எவ்வளோ மாத்திரையில் வரும், ரெண்டு மாத்திரையில் வரும். எத்தனை மாத்திரையில் வரும், ரெண்டு மாத்திரை. எங்கே ரெண்டு மாத்திரை, தனித்தனியாக வரும்பொழுது மட்டும்தான் ரெண்டு மாத்திரையில் வரும். இதுவே சொல்லுல வந்தா, சொல் பொருள் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுல பார்த்துருப்போம், சொல்லுல வந்தா மாத்திரை அளவு குறையும். எங்கெங்கே வந்தால் என்னென்ன மாத்திரை அளவில் குறையுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஐ இருக்குல்லையே, இது எடுத்துக்கலாமே. ஐ இப்போ இதுக்கு எத்தனை மாத்திரை, ரெண்டு மாத்திரை. தனியாக வந்தால் ரெண்டு மாத்திரை. சரிங்களா? இப்போ இதே நான் சொல்லலை எழுதுறேன், சொல்ல எழுதலாமா? ஐவர் அந்த பேர், இது வந்து சொல் சொல்வோம், இது தனியாக சொன்னால் எழுத்துணுவோம். இது எதுவுமே சேர்ந்தானா சொல், எழுத்துக்கள் சேர்ந்து ஒழிக்கிறது தான் சொல்லு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போது ஐவர்ன்றது ஐந்து பேர் நம்ம தெரியும். இப்போ இந்த இடத்துல ஐதான் வந்திருக்கு, இங்கே ஒழிக்கிறப்போ மாத்திரை அளவு குறையும், மாத்திரை அளவு குறையும். தனியாக வந்தால் ரெண்டு மாத்திரை சொன்னோம் இல்லையா, இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, சொல்லில் வரப்போ மாத்திரை அளவு குறையன்னு இருக்கேன். இங்கே எத்தனை மாத்திரை அளவு ஒழிக்கும், ஒன்றை மாத்திரை அளவு, ஒன்றை மாத்திரை அளவில் ஒழிக்கும். எங்கே வரப்போ, சொல்லுடைய முதல்ல வரப்போ, இந்த சொல் இருக்கு இல்லையா, இந்த சொல்லுடைய முதல் எழுத்தாக வந்தால், ஒன்று பண்ணிருக்கு இல்லையா, ஃபஸ்ட் எழுத்தாக வந்தால், அதாவது முதல் எழுத்தாக வந்தால் எத்தனை மாத்திரையில் வரும், ஒன்றரை மாத்திரை.
ஒன்றரை மாத்திரையில் ஒழிக்கும். சரிங்களா? இப்போ அதுவே இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், ஐ எடுத்தாச்சு இல்லையா, வேறு பார்க்கலாமா, இங்கே பாருங்கள். இதில் ஐ எழுத்து ஐகார எழுத்து எங்கே இருக்கு? ஐயுடைய வரிசை ஐகார எழுத்து எங்கே இருக்குமா? மை. இம் கூட்டல் ஐ தானே மை. இம் கூட்டல் ஐ தானே மை. அப்போது இதுதான் ஐகார வரிசை. அப்போது இந்த மாதிரி இது சொல்லுதான், ஆனால் சொல்லலை. இது எங்கே இருக்கு? முதல்ல இருக்கா? இல்லை. எங்கே இருக்கு? இடை, இடையில், நடுவில், அப்படி சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த இடையில வந்தா இதனுடைய மாத்திரை அளவு ஒரு மாத்திரையாக குறையும். இந்த மை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தனியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மை தனியாக சொல்கிறப்போ எத்தனை மாத்திரைகள் வருது? ரெண்டு மாத்திரை வருது. ஆனால் சொல்லுடைய இடையில வந்தா, முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரையாக இருக்கும், இடையில வந்தா ஒரு மாத்திரை அளவாக குறையும். இப்போ சமையல், சா மை யா எல், இடையில வந்தா எத்தனை மாத்திரை அளவாக குறையும்? ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இது முதல்ல, இது இடை. ஓகேவா? இடையில், நடுவில், அப்படி கூட வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடை. கடைனா கடை போகிறதில்ல, கடைசியில், இறுதியில். முதல் இடை கடை அப்படி சொல்லுவாங்க. என்ன கடை மிஸ் வந்து இறுதி தான் சொல்லியிருக்காங்க, இது கடைன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தது இல்லையே அப்படின்னு பார்க்கக்கூடாது. கடைனா கடைசியில்னு அர்த்தம். கடை அதே மாதிரி இடை கடையில் சொல்லுவாங்க. இறுதியில் சொல்கிறது ரெண்டுமே ஒரே அர்த்தந்தான். இப்போ பாருங்க, என்ன சொல்லலாம், வலை. புக்கில் வேறு வேறு சொல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, புக்கில் எல்லாம் சொல்லலாம் பார்க்கலாமே. வலை, இது முதல் எழுத்து. இது நடு எழுத்துன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நடுவில் எதுவுமே கிடையாது. முதல் எழுத்து, இறுதி எழுத்து இல்லையா, இறுதி எழுத்து இது. இதுதான் ஐகார எழுத்து. இதுக்கு எத்தனை மாத்திரை வரும்? அதே ஒரு மாத்திரை தான், அதே ஒரு மாத்திரை தான். இப்போ ஐகாரத்தில் நம்ம பார்க்கறது என்னன்னா, ஐகார எழுத்து எல்லாமே, அதாவது ஐ வரிசையில் இருக்கிற எழுத்து எல்லாமே தனித்து வந்தா ரெண்டு மாத்திரை, அதாவது தனித்தனியா வரப்போ ரெண்டு மாத்திரையில வரும். முதல்ல வந்துச்சுன்னா ஒரு சொல்லுடைய சொல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல். சொல்லுல முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரையாக அதனுடைய ஒளி குறைஞ்சி ஒழிக்கும். முதல்ல வந்தா எத்தனை மாத்திரை? ஒன்றரை மாத்திரை. அதே மாதிரி இடையில், கடையில், அதாவது நடுவுலையும் சரி இறுதியிலையும் சரி வந்தா ஒரு மாத்திரையாக தான் ஒழிக்கும். இது இறுதி. இடையிலும் சரி நடுவுலையும் சரி வந்தா எத்தனை மாத்திரையில் ஒழிக்கும்? ஒரு மாத்திரை. ஐகார குறுக்கத்துக்கு புரிஞ்சிச்சுங்களா? ஐகார குறுக்கம்ல பாருங்க, இந்த இறுதியில் ஒன்றுன்னு கூட பார்க்கலாம் பாருங்க. பறவை, இது முதல் எழுத்து, இது இடை எழுத்து, இது இறுதி எழுத்து இல்லையா. முதல் எழுத்து, இடை எழுத்து, இறுதி எழுத்து. இப்போ இது வந்து இடை இறுதி தானே வந்திருக்கு. இது வைன்றது என்ன எழுத்து? ஐகார வரிசை இல்லையா. அப்போ வை வந்து இப்போ இட இறுதியில் வந்து எத்தனை மாத்திரையில் ஒழிக்கும்? ஒரு மாத்திரையில் ஒழிக்கும். எத்தனை மாத்திரையில்? ஒரு மாத்திரையில். இப்போ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை பாருமா, ஐகாரம் ஐகார குறுக்கம். இது எடுத்துட்டுமா? இந்த குறுக்கம் பார்த்தீங்கன்னா முதல்
இதை இறுதி. இது நடுவில்னு சொல்லலாம், கடைன்னு சொல்லலாம். இறுதி இல்லைன்னா கடைசி, கடைன்னா கடைசியில் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ ஐகார குறுக்கம் பார்த்துருக்கோம். ஐகாரம் தனித்து வந்தால் ரெண்டு மாத்திரை, ஓகேவா? சொல்லுல வரப்போ முதல்ல வந்தா, முதல்ல முதல்ல வந்தா எத்தனை மாத்திரை? ஒன்றரை மாத்திரை. முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரை. சரிங்களா, முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரை, இடையில வந்தா ஒரு மாத்திரை. இடையினா நடுவில் அர்த்தம். இடையில வந்தா ஒரு மாத்திரை. இறுதி கடைசியில் வந்தா ஒரு மாத்திரை. சரிங்களா, ரொம்ப ஈஸியாக தான். ஐகார குறுக்கம், குறுக்கம்னா குறுகி ஒழிக்கிறது. அந்த குறுகி ஒழிக்கிறதுல வந்து எப்படி ஐகார அந்த ஐவரிசை எழுத்துக்கள் வந்து தான் பண்ணுங்க. தனித்தனியாக வந்தால் ரெண்டு மாத்திரை. சொல்லுல வரப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சொல்லுல வரப்போ தான் சொல். சொல்லுல வரப்போ முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரை, இடையில வந்தா ஒரு மாத்திரை, இறுதியில வந்தா ஒரு மாத்திரை. இடையும் இறுதியும் சேம், ஒரே மாத்திரை தான். அடுத்தத நம்ம பார்க்க போறது ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம், ஔகார குறுக்கம். ஔ, ஔ எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ரெண்டு மாத்திரை. ஏன்னா ஔன்றது, ஔன்று என்ன எழுத்தது? நெடில் எழுத்து. நெடில் எழுத்துனால ரெண்டு மாத்திரை. இந்த ஔ தனியாக வந்தா, இந்த ஔகாரம் தனியாக வந்தா ரெண்டு மாத்திரை. அதனுடைய முழு மாத்திரை அளவு எது? ரெண்டு மாத்திரை இல்லையா? அந்த முழு மாத்திரை அளவு அப்படியே ஒழிக்கும். அதாவது ரெண்டு மாத்திரையிலேயே ஒழிக்கும். தனியா வந்தா, தனித்து வந்தால். இதுவே எங்க வரும்போது மாறும் சொன்ன? சொல்லுல வரும்போது மாறும். இப்போ அவகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவகாரம் பார்க்கலாமே. ஔவையார் முதல்ல வந்திருக்கு. எத்தனை மாத்திரை முதல்ல வந்தாவே? ஒன்றரை மாத்திரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அடுத்தது வௌவால், வௌ முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரை. இந்த ஔகார வரிசை, ஔ மட்டும் இல்லை வரிசை, கவு மவு சை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த வரிசையில் தனித்து வந்தா தனியாக வரும்பொழுது, அந்த எழுத்து தனியாக வரும்பொழுது ரெண்டு மாத்திரையில் ஒழிக்கும். அதுவே சொல்லுல வரும்போது சொற்கள், நிறைய சொற்கள் இல்லையா இப்போ, அல்ல ஒரு சொல்லி இப்போ நம்ம எடுத்துருக்கோம் ஔவையார்னு ஒரு சொல். அப்போ அந்த சொல்லுல வரும்பொழுது முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும். எத்தனை மாத்திராக? ஒன்றரை மாத்திரை சொல்கிறோம் இல்லையா, ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும். இங்கே பாருங்க வௌவால், இதுலேயும் முதல்ல தான் வந்திருக்கு. அப்போ எத்தனை மாத்திரையாக ஒழிக்கணும்? ஒன்றரை மாத்திரையில் ஒழிக்கும். சரிங்களா, தனியாக வந்தால் தனித்து வரும்போது தான் வரும் ரெண்டு மாத்திரை. தனித்து வந்தால் ரெண்டு மாத்திரை நம்ம சொன்னோம் தனியாக. ஔ சொல்ல வரப்போ அந்த ஓசையுடைய குறுக்கம் ஔ, முதல்ல வரப்போ ஒன்றரை மாத்திரையாக குறுகி ஒழிக்கிறது. அதனால தான் நம்ம குறுகி ஒழிக்கிறதுனால தான் நம்ம குறுக்கம்னே சொல்லி பார்த்துருக்கோம். ஐகாரமோ ஔகாரமோ என்ன பண்ணியிருக்கோம்? குறுக்கம் சொல்கிறோம். இப்போ ஐகாரம் மட்டுமே பார்த்தோம்னா நம்ம ரெண்டு சொல்லிடுவோம் இல்லையா. குறுக்கம் அது சொல்லல வரப்போ குறுகிறதுனால தான் அதை குறுக்கம்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஔகாரம் வந்து நம்ம தனித்து வரும்போது ரெண்டு மாத்திரையாகவும், சொல்லல முதல்ல வரும்பொழுது ஒன்றரை மாத்திரையாகவும் குறுகி ஒழிக்கும். எத்தனை மாத்திரையாக குறுகி ஒழிக்குது? ஒன்றரை மாத்திரையாக குறுகி ஒழிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லலை, இப்போ அவகார குறுக்கம் வந்து சொல்லலை முதல்ல வரப்போ எவ்வளோ மாத்திரை சொன்னேன்?
ஒன்றை மாத்திரை சொன்னேன். இடை, இறுதி, இதுக்கு எத்தனை மாத்திரை இருக்கும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்ம ஐகாரத்து பார்த்த மாதிரி ஒரு மாத்திரை நினச்சிருப்போம் இல்லையா? அவுகாரம் எழுத்து சொல்லல, இடையிலும் இறுதியிலும் வராது. என்ன பண்ணாது? முதல்ல அந்த எழுத்து என்ன பண்ணாது? அவுகாரம் வந்து சொல்ல முதல்ல மட்டும்தான் வரும், முதல்ல மட்டும்தான் வரும். இடையிலையும் இறுதியிலையும் சொல்லுடைய சொல்லோடைய முதல்லையும் இறுதியிலையும் வரவே வராது. இடையில் இறுதியில இந்த அவுகாரம் என்ன பண்ணாத? வராது. வந்ததை நம்ம மாத்திரை கணக்கிடுவோம், அப்ப இங்க என்ன பண்ணாது? வரவே வராது. சரிங்களா? இப்ப பாருங்க, அவுகார குறுக்கம் என்னன்னா, அவுகார குறுக்கம்னா என்னன்னா, அவுகார எழுத்து வந்து என்ன பண்ணும், குறுகி ஒழிக்கிறப்பதான் அதை குறுக்கம் சொல்றோம். அதனால தான் அதை அவுகார குறுக்கம் நம்ம சொல்றோம். அவுன்ற எழுத்து, இந்த அவுகார எழுத்து தனித்து வரும்பொழுது, தனித்தனியாக வரும்போது, தனித்து வரும்பொழுது அதனுடைய முழு மாத்திரை அளவு ரெண்டு மாத்திரை அளவுலேயே ஒலிக்கும். அது சொல்லுடைய முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரையாக குறுகி ஒலிக்கும். எத்தனை மாத்திரையாக? ஒன்றரை மாத்திரையாக குறுகி ஒலிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா சொல்லுடைய இறுதியிலும் சரி, இடையிலும் சரி, இடையிலும் சரி, இறுதியிலும் சரி, இது எப்படி எடுத்தாலும் என்ன பண்ணாது? வராது. இப்போ அந்த எழுத்து வந்தாதானே நம்ம அதை மாத்திரை அளவே சொல்ல முடியும். அப்போ அது இடையிலையும் வராது, இறுதியிலையும் வராது. சரிங்களா? இப்போ நம்ம இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம்? நாலு வகை குறுக்கங்களில் இப்போ ரெண்டு வகை, ரெண்டு வார்த்தை தான் பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம்? ஐகால குறுக்கம்னா குறுகி ஒலித்தல், குறுக்கம்னா குறுகி ஒலித்தல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் பார்த்தோம். ஐகார குறுக்கம் வந்து இப்போ வந்து எல்லாமே அப்படிதான். குறுக்கங்களை பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல்ல தனித்து வரப்போ அதனுடைய முழு மாத்திரை அளவுலேயே ஒலிக்கும். அது சொல்லல வரப்போ, இப்போ ஐகாரம் என்ன பண்ணோம், ஐகாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல வரப்போ அந்த சொல்லுடைய முதல், இதுமே எல்லாமே எதில் வரும், சொல், சொல்லுடைய முதல்ல வரப்போ ஒன்றரை மாத்திரையாக ஒலிக்கும். இடையில், இடையில், இடை, இடையில வரப்போ ஒரு மாத்திரை. இறுதியில், இறுதியில, இப்போ இறுதியில் வந்தாலும் ஒரு மாத்திரை. இது ரெண்டுத்துக்குமே தானா இது ஐகார குறுக்கம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்தால் ஒன்றரை மாத்திரை, இடையில் வந்தால் ஒரு மாத்திரை, இறுதியில் வந்தாலும் ஒரு மாத்திரை. இது ஐகார குறுக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்குது அவுகார குறுக்கம். அவுகார எழுத்து குறுகி ஒலிக்கத்தில் தான் அவுகார குறுக்கம்னு நம்ம சொல்கிறோம். அது அவுகார எழுத்து தனித்தனியாக வரப்போ முழு மாத்திரை, அதாவது ரெண்டு மாத்திரை அளவில் ஒலிக்கும். சொல்லுடைய முதல்ல வரப்போ ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆனால் இந்த அவுகார குறுக்கத்தில் இன்னொன்று ஒன்று ஞாபகத்தை சொன்னேன், சொல்லுடைய இந்த அவுகாரம் என்ன என்ன பண்ணாது, இந்த அவுகாரம் எழுத்து சொல்லுடைய இடையிலையும் இறுதியிலும், அதாவது நடுவுலையும் இறுதியிலையும் வராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கேட்கலாம் அவங்கள, எவ்வகை குறுக்கம் வந்து இடையிலும் இறுதியிலும் வராது, எந்த வகை குறுக்கம்? அவுகார குறுக்கம். அப்படி சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுங்க, இதுல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு இதில் தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரெண்டு சொற்களை எழுதிட்டு வாங்க. சரிங்களா? நன்றி. ஓகேவா?